வணக்கம் இப்போ நம்ம க்ரூட் ஆயில் ஒன் மினிட் பார்த்துட்டு இருக்கோம் மிக டே பார்த்திங்கன்னா ஜனவரி டென் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி எயிட் ஆகுது இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஒன் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து ஸோ உங்களுக்கு கேண்டில்னுடைய கலர் ரெட் கலரில் இருக்குது அதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்டில் மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டிருக்கிறது வந்து ரெட் கலரில் இருக்கிற காரணம் வந்து செல் ட்ரெண்ட் இருக்கு பட் நமக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்காண்டி நமக்கு இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கேண்டில் வந்து ஒரு பச்சை கலரில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறும்போது கேண்டலினுடைய கலரே வந்து சேஞ்ச் ஆகிரும் நம்ம அந்த கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிறத வச்சே நம்ம மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பை ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலர் செல் ட்ரென்னாக ரெட் கலர்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியே வச்சிருக்கோம் ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வரும்போது தான் நமக்கு கால்ஸும் வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ கரண்டில் செல் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு பட் நமக்கு பை ட்ரெண்ட் வரையில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஓப்பன் ஆகுது அதே இப்போ பை ட்ரெண்ட் போயிட்டு இருக்கையில் அடுத்த கால் நம்ம ஷோ பண்ணுறோம் ஸோ செல் கால் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே இப்படி தான் வந்து கேண்டில் கலர் மாறுதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் நம்மளுடைய வேலை இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்குற வேலையா இருக்கும் பாத்துட்டு இருக்கையில ட்ரெண்ட் மாறும் போது கேண்டில் கலரை மாத்திட்டு நமக்கு என்ட்ரி எடுத்தா எங்க எடுக்கலாம் அப்படின்றது அப்படியே அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போதும் பாருங்க பை அட் பைவ் எயிட் சிக்ஸ் ஒன் இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் சோ இன்னைக்கு நம்ம குரூடைல் ஒன் மினி சார்ட் இப்ப பை பண்ணலாம் அப்படின்னா என்ன பாயிண்ட்ல பை பண்ணலாம்ன்றது வந்து ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஒன் ல பை பண்ணலாம் அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் செகண்ட் டார் லைன் கீழ இருக்க ரெட் கலர் லைன் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஓகேங்களா இதில் ஃபர்ஸ்ட் டாரட் நமக்கு அந்த லைன் இருக்குல்ல அது ஷோ பண்ணுறது என்ன காட்டுதுன்னா ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபைனு சொல்லி காட்டுது ஃபைவ் எயிட் செவன்ட்டி சிக்ஸ் வரதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது இந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி அச்சீவ் பண்ணுதா அப்படின்றதான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் எவ்ரிடே அந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது கேண்டிலுடைய கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு கால் சொல்கிறோம் இப்போ பை கால் பை ட்ரெண்ட் போயிட்டுருக்கு இப்போ சப்போஸ் செல் ட்ரெண்டாக மாறுது அப்படின்னா கேண்டில் நமக்கு நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் எந்த பாயிண்ட்ல மாதிரிலாம் டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்னன்னு வந்துடும் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அந்த பை கால் மேலே ரைஸ் ஆகி மேலே ஏறி டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ணதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிட்டான் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டின் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கனா இப்போ தான் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி ஃபஸ்ட் ஸ்டார்ட் அட் கிட்டக்க வந்திருக்கு ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு மார்க்கெட் நிறையா டைம் ரைஸ் ஆனாலும் இப்போ ஒன் டுவெண்ட்டிக்கு வந்த இந்த கேண்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது ஃபைவ் எயிட் செவன்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினி சார்ட்டில் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு கிடச்ச பை கால் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டை அட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ரைஸ் ஆச்சு மேலே போச்சு பட் ஒரு ஃபைவ் எயிட் நைன்ட்டி ரேஞ்சை வந்து கிராஸ் அவுட் பண்ண முடியல அதாவது செகண்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ண முடியல அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் டாரட் ரேஞ்சில் இவ்வளோ நேரம் ட்ரேடிங் போச்சு இப்போ சடனாக மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்குது அப்படி இறங்க ஆரம்பித்ததில் நமக்கு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி இப்போ நமக்கு ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் இப்போ ஒரு பைக்கால் கால் அடுத்த கால் வந்தால் செல் கால் தான் வரும் செல் கால் போச்சுன்னா அடுத்த கால் வந்துச்சுன்னா பை கால் தான் வந்து வரும் ஸோ கால்ஸ் மாத்தி மாற்றி தான் வந்து ஜென்ரேட் பண்ணும் சேம் ட்ரெண்ட் வராது ஸோ ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் நமக்கு கால்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் ஒரு செல் கால் கிடைக்குது ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி வந்து ஷோ பண்ணுது ஸோ அந்த ஃபிஃப்டீன் பாயிண்ட் அச்சீவ் பண்ணதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்படி நமக்கு பை காலுக்கு வந்து மேலே ரெண்டு டார்கெட் லைன் வந்துச்சோ செல் காலுக்கு கீழே ரெண்டு டார்கெட் லைன் ஃபர்ஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட்ருக்கு ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் வந்திருக்கு மேல இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் ஸோ ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் வந்திருக்கிற அந்த செல் ஃபைவ் எய்ட் ரீச் அவுட் இருந்ததாக பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபோ டுவெண்ட்டி நைன் ஆகுது நமக்கு கால் ஜெனட் ஆகி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக போதுனே சொல்லலாம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்லிங் ரேஞ்சுக்கும் ஃபஸ்ட் ஆர்ட் இந்த ரேஞ்சுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மேலே பத்து பாயிண்ட் கீழே பத்து பாயிண்ட் மாற்றி மாற்றி நமக்கு வந்து ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு ஒரு டூ ஓ கிளாக் அப்புறம் தான் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இறங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கினதில் ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்திருக்க இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டை ரீச் கொடுக்குது ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு ஸோ அப்படிதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச செல் காலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு இப்போ கீழே வந்து இறங்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் செல் கால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குச்சு இறங்கினது இந்த ஃபைவ் எயிட் ஃபார்ட்டி ரேஞ்ச் அதெல்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் டூ தேர்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் சடனாக மார்க்கெட் ரெக்கவரி ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக ஏற ஆரம்பித்ததில்லை இப்போ நமக்கு டூ ஃபார்ட்டிக்கு அப்புறம் ஒரு பைக் கால் வருது அகெயின் ஒரு பைக் கால் க்ரீன் கலர் கேண்டில் பை அட் ஃபைவ் எயிட் செவன்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வந்திருக்குன்னு ஃபுல்லாகவே ஓரளவு பார்த்துடலாம் ஸோ இவ்வளோ நேரம் பார்த்த காலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கால் வந்து செல் கால் ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ்ல ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே பத்து பாயிண்ட் கீழே பத்து பாயிண்ட் மாற்றி மாற்றி போனது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ அதுக்கு ப்ரியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா பைக்கால் இந்த பைக்கால் வந்து நமக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ட்ரேடிங் வந்து போச்சு ஃபஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ இதில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டி ஃபைக்கு அப்புறம் வந்திருக்கு ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஒன்ல அது ஃபைவ் எயிட் செவன்ட்டி சிக்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு இதுக்கும் ப்ரியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஸோ இதுக்கு ப்ரியஸ் காலான அந்த செல் கால் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு அதாவது டுவெல் ஓ கிளாக் வந்து ஸோ டுவெல் ஓ கிளாக் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் அட் ஃபைவ் எயிட் ஃபை ஃபை அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்த அந்த செல் கால் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் நல்ல ஸ்பீடாக இறங்குச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ரேஞ்ச் வரைக்கும் லோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்துச்சு ஒரு லெவன் பாயிண்ட் கிடச்சிச்சு பட் அதுக்கப்புறம் பைக்காலாக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்த அந்த செல் கால் ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஒன்னாக பைக்காலாக வந்து மாறுது ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டார்கெட்டும் ட்ரிகராக ஸ்டாப்லாஸும் அச்சீவ் ஆலை பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பாயிண்டில் நமக்கு பைக்காலாக மாறுச்சு அதுக்கப்புறம் அந்த பைக்கால் நம்ம இன்னைக்கு வீடியோ ஓப்பனிங்கில் பார்த்தது தான் அதுக்கப்புறம் ஒரு செல் கால் அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு பைக்கால் வந்து கிடச்சிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் மார்க்கெட் வந்து ஆக்சுவலி ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல மார்னிங் மார்க்கெட் நம்ம ரொம்ப வந்து ட்ரேடிங்ஸ் பண்ணுறதில்ல அதுக்கு ரீசன் கேட்டிங்கன்னா மார்னிங் மார்க்கெட் வந்து மூவமெண்ட்டே இருக்காது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ட்ரேடிங் வந்து போய்கிட்டே இருக்கும் அதே ஒரு டொல்பிஎம்லருந்து ஒரு பன்னெண்டு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் அந்த வால்யூம்லாம் ஏறும் ஃபாரினர்ஸ்லாம் கொஞ்சம் மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆக அவங்களுடைய இன்வால்மெண்ட் வர ஆரம்பிக்கும் அவங்க மூவ்மெண்ட் வரும் ஸோ அந்த டைத்தில் ட்ரேடிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும் நம்மளுக்கு வைக்கிற அந்த டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் அச்சீவ் பண்ணும் ஸோ மூமெண்ட் வந்து நல்ல ஒரு ஒன் சைடு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீசன்ஸ்க்காண்டி தான் நம்ம கமாடிட்டி மட்டும் ஒரு கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுவோம் அதே ஈக்குவிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓப்பனிங்கில் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நைன் ஃபிஃப்டின் மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கமாடிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம எப்படியே வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ஒரு டோல்பியம் அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப மெயினாக வந்து ஷோ பண்ணுறோம் அப்படி நமக்கு இன்றைக்கி குரூடாயில் பிஎம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் என்ன மாதிரி கால்ஸ் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் இந்த பைக்காலையும் பார்த்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து ஆக போகுது ஸோ பைக்கால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் பையிங் ரேஞ்சில் போயிட்டு இருந்தது சடனாக இந்த ஃபைவ் எயிட் எயிட்டி தான் நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் வந்து பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கு இந்த ஃபைவ் எயிட் எயிட்டி ரேஞ்சுக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஆர்டர் ரீச் அவுட் ஆகுது அதாவது ஃபைவ் எயிட் எயிட்டி நைன் தான் ஃபஸ்ட் ஆரட் ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட் ஆரட் பார்த்திங்கன்னா ரீச் அவுட் கொடுத்துருக்கு கரெக்டாக ஃபைவ் எயிட் எயிட்டி நைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து போயிருக்கு ஒரு சிங்கிள் கேண்டில்லையே நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்டு அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து கொடுக்கும் மார்க்கெட் ட்ரெண்டு மாறும்போதெல்லாம் நமக்கு பைசல்னு மாற்றி மாற்றி கிடைக்கும் ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கால்ஸ் ஜென்ரேட் ஆகுது இந்த கால்ஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலியமாக டெய்லி நீங்கள் இந்த மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி அந்த சாட்டை பார்ப்பீங்க பார்க்கும்போது மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் மாறக்கேற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் மாறும் என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலாம் டார்கெட் வச்சுக்கிட்டா எங்கே மெயின்டெயின் பண்ணலாம் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ்னா என்ன பாயிண்ட் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி கம்ப்ளீட் டீடைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா டீடெயில் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைஇன் மெசேஜ் அனுப்புங்க யூ